ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டர்ஸ் ஃபுட் ஜோன். ப்ராப்பரான கேரட்ஸ், அதுவும் எக் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு பொரிய விட்டுடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே கடுகு சேர்த்துறாதீங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கேரட் சாதத்துக்கு ஜீரகம் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் 4 பச்சை மிளகாவை இதுபோல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா 1-2 பச்சை மிளகாவை மட்டும் கொஞ்சம் நீட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இதுபோல் பொடியாக கட் பண்ண வேண்டாம். பச்சை மிளகா ஓரளவு ஃப்ரை ஆனதும் இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண 1 பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால நான் 1 மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் 2-3 கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்பவும் வதங்க தேவையில்லை, லைட்டான ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததோ இது கூட துருவன கேரட் சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு இருக்குது. நல்லா பெரிய சைஸில் 4 கேரட் எடுத்து துருவியிருக்கிறேன். ரொம்பவும் சின்ன சைஸில் இருக்க துருவலில் துருவ வேண்டாம், கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க துருவல்லையே துருவிக்கோங்க. கேரட் சீக்கிரமாக வெந்து வர்றதுக்காக இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது கேரட் சீக்கிரமாக வெந்து வந்துடும். கேரட் வேகிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கேரட்டை நல்லா வதக்கி விட்டுடலாம். கேரட் ஓரளவு வதங்கி பச்சை ஸ்மெல் போனதும் இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு, பாருங்கள் கேரட் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது கூட தண்ணி எதுவும் சேர்க்கலை, அந்த ஆவியிலேயே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது 2 சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். நான் எடுத்தது 1/2 கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகமான கேரட், அதுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. முட்டை நல்லா வெந்து வரணும், அப்பப்போ கலந்து விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் ஈவனாக வெந்து வரும். பாருங்கள் முட்டை கம்ப்ளீட்டாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட சாதம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வடித்த சாதம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற கேரட்டுக்கு 3 பேருக்கு தாராளமாக சாதம் கிளறலாம். நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா சாதம், அதுதான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். கேரட்டோட சாதம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி கேரட் வேகிறதுக்காக உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சாதத்தோடு உப்பு சேர்த்து வடிப்பீங்கன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்படாது. செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சாதத்தை நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாதத்துக்கெல்லாம் கடைசியாக கொத்தமல்லி சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேரட் சாதம் செய்கிறது ரொம்பவே சிம்பிள், ஆனால் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. வீக்லி 1 ஆவது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கேரட் சாதத்தை ரெடி பண்ணி கொடுங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.